ஸோ ஹாய் ஹேகிஸ் நான் உங்கள் உங்க இடத்துலேருந்து இடப்பானி சின்னி சோல்ஸில் இருந்து என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முந்தைய பதிவில் கடவுள்னா யார் இறை தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா ஹம்மிங் நாய்ஸ் ஸோ அந்த இடத்துல இருந்து தான் உயிர் உருவாகக்கூடிய அந்த ஒரு இடம் அந்த இடம் தான் அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம் இப்போது அந்த இறை தன்மை அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உயர்நிலை ஆன்மாக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவன் அவள் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் அவங்க சொல்கிறது இல்லை அது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ இது ஏன்னா இறைத்தன்மை அப்படிங்கிறது மனிதன் தன்னுடைய ஒரு ஒரு புரிதலுக்காக அது வந்து ஹியூமனைஸ்டு வர்ஷன் அது ரொம்ப சுருக்கிட்டான் ஒரு உருவம் கொடுத்து அது மிருகமாவோ ஒரு மனுஷனாவோ இல்லை ஏதோ ஒரு உருவத்தை கொடுத்து இதுதான் சாமி அப்படின்ட்டான் உண்மையாலுமே இறைவன் அப்படிங்கிறது இல் அப்படியெல்லாம் கிடையாது அது எல்லாமாவுமே எல்லா நேரத்துலையும் எல்லாத்திற்கு உள்ளாகவும் இறைத்தன்மை அப்படிங்கிறது இருக்குது ஆண்மூலகத்தில் மட்டும் இறைத்தன்மை இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது ஆண்மூலகம் போகும்பொழுது நம்ம இன்னும் பெற்றதை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது இந்த இடத்துலையும் இருக்குது ஸோ அதை அதை வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது அதனால அது அது இறைதன்மை அது அது எதுவாக வேணாலும் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க எனக்கு என்னமோ யோகா வசிஷ்டம் பேசுகிற மாதிரியே இருக்குது ஸோ இந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷனில் மட்டும்தான் வந்தது அப்படின்னு கேட்டால் கிடையாது பண்டைய காலத்திலிருந்து எல்லா கலாச்சாரத்தவர்கள்ட்டலும் இந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உண்டு இந்தியர்கள் பாரசீகர்கள் எகிப்தியர்கள் சீனர்கள் இவர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இறை வந்து இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் உயர்நிலை ஆன்மாக்களை படைத்ததாகவும் அவர்கள் மனிதனை காப்பாற்றுவதற்காக இருப்பதாகவும் சொல்கிறாங்க இப்போ கிறிஸ்டானிட்டியில் ஏஞ்சல்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சம்மனஸ் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பண்டைய காலத்திலேருந்தே நம்பிக்கைகள் இருக்குது இப்போ நம்மளுடைய ஸ்பிரிட் கைடு கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் அந்த மாதிரி தான் கிறிஸ்டானிட்டியில் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இறைவனானவர் வந்து ஞானியர்கள் மூலமாக பேசினார் அப்படின்னு சொல்லி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கும் நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்த்தேன்னா இறைவன் ஏசு கிறிஸ்து மூலமாக பேசினார் ஏன்னா ஏசு கிறிஸ்து இறைவனுடைய ஒரு இமேஜ் சரி ஸோ ஏசு கிறிஸ்து தான் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோட்பாடு நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்குது இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் மூலமாக தான் வேலை செய்கிறா செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு லெவல் ஃபைவ் ஆன்மா வந்து ஒரு கிளையண்டாக டாக்டர் மைக்கேல் நியூட்டன்ட்ட வர அவங்க ஒரு ட்ரைனிங்கில் இருக்காங்க என்ன ட்ரைனிங் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிட் கைட்ஸுக்கே வந்து டீச்சராக இருக்கிறது ஸோ தாதா கீ தாதா தாதா ஸோ அந்த ஒரு ட்ரைனிங்கில் அவங்க இருக்காங்க அப்போ அந்த ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்னுடைய அந்த பேனலில் வந்து ஒரு மெம்பராக அட்லி கொஞ்சம் கொஞ்சம் டைம் போய் இருந்துட்டு வரணுமா அப்போ இவங்க சொல்கிறாங்க நம்ம வழக்கமும் ஒரு கைடாக இருந்து நம்மளுடைய ஸ்டூடண்ட் வந்து பிறந்து வரும்பொழுது நம்ம எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுவோம் ஆன்மை இது பிறப்பு எப்படி இருந்தது ஏன் பண்ண அது பண்ண அதெல்லாமே கேட்போம் அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஏது எப்படிங்கிறது நமக்கு தெரியும் விச் இஸ் வெரி நார்மல் அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் தெரியும் அதெல்லாம் ஓகே பட் அந்த பேனலில் போய் உட்கார்ந்து பார்க்கும்பொழுது நமக்கு முன்னாடி ஒரு ஆன்மா வந்து நின்றுதுன்னா நம்மளுடைய சக்தி அந்த ஆன்மா கூட அப்படி மேஜ் ஆகி அந்த ஆன்மாதான் நம்மன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்துடுமா அந்த பேனலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது தெரியுமா அப்போ அந்த ஆன்மா முதல் முதல்ல ஒரு பிறப்பு எடுத்தது இல்லை அதிலிருந்து இப்போ வரைக்கும் எடுத்த பிறப்பில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டா அது ஒரு ஒரு செகண்டும் என்ன நினச்சிது உணர்ந்தது ஏன் பண்ணுச்சு எதுக்கு பண்ணுச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும் லிட்ரலாக தெரியும் ஸோ அந்த தான் இவங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு அவர்கள் மாறிடுவாங்களாம் இந்த ஒரு தன்மை எப்படி நடக்குதுன்னா அந்த சேம்பர் அந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு சேம்பர் இருக்கு பார்த்தீங்களா அதில் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சூழ்ந்துருக்குமா இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் மூலமாக வந்து அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல வேலை செய்யும் ஸோ அது ஒரு அபரிமிதமான ஒரு ஸ்டேட் ஸோ கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் தான் எப்பிட்டோம் ஒரு ஆன்மா வந்து கடைசி த ஹையஸ்ட் பாயிண்ட்டு அப் பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய இது கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் தான் அது தாண்டுனா இறைத்தன்மை தான் இருக்குது அப்போது அந் அந்த அளவுக்கு ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடியவங்களே நம்ம கூட பேசும்பொழுது அந்த இறைத்தன்மையினுடைய சக்தி அவர்களுக்கு ஊடாக இருந்து தான் நம்ம கூட பேசுது ஸோ அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டில் இருக்கவங்களுக்கும் மேலே அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறதுக்கு அது அது ரொம்ப அபரிமிதமான அது ஒரு அவ்வளோ அழகான ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ இதில் என்ன பியூட்டினா எல்லா சமுதாயத்துலையுமே பார்க்கும்பொழுது இன்றைக்கி நமக்கு இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஞானியர்கள் மூலமாக தான் அவர்கள் வந்து அந்த தவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மேற்கொள் மேற்கொண்டு அந்த இறைத்தன்மை இறையாவே அவங்க மாறல தே ஆர் ஸ்டில் இம்பர்ஃபெக்ட் தான் அவங்க இன்னும் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிற மாதிரி அந்த பெர்ஃபெக்ட் அப்படின்னு அவங்க இன்னும் போகலை பட் ஸ்டில் தேர் வெரி க்ளோஸ் வெரி க்ளோஸ்னால வெரி க்ளோஸ் டு தி ஸ்டேட் ஆஃப் காட் அப்போது அந்த இருந்து அந்த இறைத்தன்மை என்னங்கிறத உணர்ந்து நமக்கு எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நூறு குறிப்பில் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த வெச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம் பட் ஒரு கம்பேரிட்டிவ் கிரௌண்டில் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இறைத்தன்மையாகவே மாறுவதற்குண்டான வழி ஏகப்பட்டிருக்கு நம்முடைய சித்தர்கள் தான் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் ஸோ அவங்க தான் அதுக்கு உண்டான ஒரு இது அப்படி எல்லா கலாச்சாரத்துலேயும் இருக்கக்கூடிய ஞானியர்கள் போயிருக்காங்க பட் டாக்டர் இப்படி சொல்கிறார் பட் தேட் இஸ் ஏன் இருக்கட்டும் பரவாயில்ல ஸோ இந்த பூமி அப்படிங்கிறது வந்து ஒரு லெபார்டரி மாதிரி எப்படின்னா ஒரு இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த உருவாகக்கூடிய ஆன்மா இன்னொரு பர்ஃபெக்டான ஒரு இடத்திற்கு அவர்கள் அடையணும் ஸோ ஒரு இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்குது ஏதோ ஒரு ஆசை எப்படின்னு ஒன்று வந்துடுச்சு ஆசை வந்ததுனால தான் நம்ம பிறக்கிறோம் ஸோ இந்த பூமி வந்து ஒரு ஒரு லெபார்டரி ஒரு கிரவுண்ட் மாதிரி இந்த இடத்துக்கு வா உன்னோடைய விருப்பம் மென்டலாக தான் தாட்ஸ் தான் இருக்கு அவங்ககிட்ட அது ஃபிசிக்கலாக வரும்போது நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு பாரு உனக்கு ஒரு விருப்பம் வந்ததில்ல அந்த விருப்பத்தை பார் அந்த விருப்பம் உண்மையாலுமே உனக்கு தேவையான பார் அப்போ அது தேவையில்லை இது எல்லாமே நிலையற்றதுங்கிறது புரிஞ்சிட்டேன்னா நீங்கள் மேலே வந்துக்கும் ஸோ அதுக்கேற்ற ஒரு இடம் தான் இந்த பூமி ஸோ இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் பிளே கிரவுண்ட் ஒரு லெபோர்டரி மாதிரி அப்போ இங்கேருந்து அவங்கள வந்து திருப்பி உயர்த்தி அவங்க பழைய நிலமைக்கே கூப்பிட்டு போகிறாங்க ஸோ வந்தது நம்ம இதுதான் ஆனால் அவங்க மெனக்கிட்டு நம்மளை திருப்பி மேலே கூப்பிட்டு போகிறாங்க இந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு இதுக்கு ஒரு பெரிய செயின் ஆஃப் கமாண்ட் அந்த இடத்துல இருக்குது ஆனால் இது இப்படி ஹையராக கிடையாது பாஸு பாஸுக்கு கீழே பாஸுக்கு கீழே அவங்க அப்படி கிடையாது ஒரே சமநிலையில் தான் எல்லாருமே நம்மளை ஒரு நிலையாக தான் நம்மளை வந்து மதிப்பாங்க ஸோ இதில் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கலாம் இங்கே இருக்கிற நம்ம ஜாதி கோட்பாடு மாதிரியெல்லாம் இல்லை மேல் சாதி கீழ் சாதி எல்லாம் கிடையாது அங்கே வந்து சமம் தான் நான் முன்னாடி வே நான் கொஞ்சம் உனக்கு முன்னாடி ஸ்டார்ட் பார்த்தனால நான் முன்னாடி இருக்கேன் நீ வேகமாக வந்தேன்னா எங்கூட வந்துடலாம் ஆனால் நீ இப்படி வேகமாக வரேன்னா நானும் அப்படி வேகமாக போய்ட்டு இருப்பேன் ஸோ இப்படி போயிட்டே இருப்போம் என்னையும் நானும் ஒரே லெவலில் தான் இருக்கும் அப்படி தான் அங்கே இருக்கக்கூடியது இப்படி இருக்கும் பொழுது அந்த கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி அவங்க கூட எல்லாம் பேசுகிறோம் அவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க எல்லாம் முடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம கிளம்பும் பொழுது பார்த்தோம்னா ஒரு செகண்ட் அப்படி கம்ப்ளீட்டாக ரிவைண்ட் ஆகுமா என்னது அவங்க நம்மளுக்கு என்னென்னலாம் பேசினாங்க என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கன்சல்ட் ஆன மாதிரி அந்த டேட்டா வந்து அப்படி இது நமக்குள்ளே அப்படியே ஒரு ரீவைண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் ஏன்னா என்ன வேணாலும் பேசலாம் அதை பேசி அது பொழுது உனக்கு ஒரு கன்சல்டேட்டடாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்த மாதிரி உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆச்சுன்னா உனக்கு அந்த டேட்டா மைண்டில் ஸ்டோர் ஆகும்ல அது நடக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ ப்ராக்டிக்கலாக நீ மறக்கவே மாட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஒரு வந்து சொல்கிறாங்க ஒரு கிளைண்ட்டை சொல்கிறாங்க நான் எல்டர்ஸை மீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் நிறைய தப்பு பண்ண பூமியில் இருக்கும் பொழுது நல்லதும் பண்ணின பூமியில் பொழுது எல்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஒரு தாயுள்ளம் கொண்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தவறுகள் பண்ணினதுக்கு ஓகே எப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஏன் பண்ணோம் இது கேட்டாங்க ஆனால் அந்த தவறுகளை அவங்க ஒரு தடவை கூட சுட்டிக்காட்டவே இல்லை பிகாஸ் அது கைடு பேசியிருப்பார் அதெல்லாமே ஓகே அவங்க நான் செஞ்ச நல்லதை தான் வந்து உயர்த்தி உயர்த்தி பேசி இன்னும் நல்லது பண்ணும் அப்போ ஃப்யூச்சரில் எப்படி இன்னும் நல்லதை நீ வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ நல்லது 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 அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஃபோக்கஸாக இருந்தது நீ அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போது நீ பயங்கர ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு ஃபீலாக இருப்ப நீ ஸோ அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாசிட்டிவான ஒரு பீயிங்ஸ் வந்து அந்த கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு அப்போது டாக்டர் ஒரு கேள்வி கேட்குறாரு அவங்க இந்த சந்தேகம் வரும் இல்லையா எல்லா இடத்துலையுமே எல்லாருமே பார்த்தோன்னா கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸை பாராட்டி தான் பேசுகிறாங்க கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸு மீட் பண்ணிவிட்டு வெளியே வரும்பொழுது இந்த அரைக்கில் போகும்பொழுது தன்னை மறந்த ஒரு அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் அந்த இடத்துல இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேர் வெரி பாசிட்டிவ் வெரி பாசிட்டிவ் பீங்ஸ் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருந்து வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே ஓகே அவங்களையே குறை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு டவுட் வரும்ல இப்போ டாக்டருக்கு அப்படி ஒரு டவுட் வர இந்த மாதிரி நெஜமாலுமே உண்மையாலுமே நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக அது ஏற்றார் மாதிரி நம்ம அது நமக்கு என்னைக்குமே ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க இந்த 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 அண்ட சராசரம் கண்டிப்பாக அந்த சந்தேகத்திற்கு ஒரு விடை அப்படிங்கிறத கொடுத்துரும் கரெக்டாக அவர்கிட்ட ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க வர வெரி நியூ சொல் லெவல் ஒன் ஸோ ரொம்ப புதுசாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இங்கே இங்கே வந்து பெண்மணியாக பிறந்துருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேலே போய் அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸை பார்த்துட்டு தி ஆல் நோயிங் ஒன்ஸ் ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரே சத்தமாக உங்களுக்கு என்ன இங்கே சும்மா எல்லாம் ஜாலியாக இங்கே உட்காந்து சீடை போட்டு உட்காந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் வாய் பேசுவீங்க பூமியில் வந்து பிறந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி தெரியுமில்ல இப்படி ஒரு வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி எனக்கு எதுக்கு அந்த உடம்பு கொடுத்து அனுப்பிச்சிங்க ஏன் அந்த இடத்துக்கு நீ அனுப்பிச்சிங்க ஒரு போர் நடக்கக்கூடிய இடத்துல வந்து இருந்து தற்காத்து கொண்டு வாழ்வது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சும்மா வாய் மட்டும் பேசுகிறீங்க எல்லாம் பொறுமையார் இதெல்லாம் இன்னும் மீண்டு வரணும் இதை நினைக்காத இதனால தான் நடந்து நல்லா வாய் பேசிட்டு இருக்கீங்க சும்மா இங்கே உட்காந்து பேசுகிறது யார் வேணாலும் பேச முடியும் அப்படின்னு அந்த பிள்ள ஒரே சவுண்டு அப்போது அவங்க அவங்க சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டாங்கன்னு பாருங்களேன் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு கவுன்சில் ஆஃப் எல்டராக வந்து அந்த இடத்துல போய் உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி எத்தனை போர்க்களம் எத்தனை வாழ்க்கையில் வந்து ரண வேதனைகளை வந்து அவர்கள் அனுபவித்து ஒரு ஒரு படிநிலையாக முன்னேறி அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க ஸோ இந்த இந்த பொண்ணு பொண்ணும் பேசினது தப்பில்ல அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கஷ்டம் ஸோ அதை வந்து இன்னும் அடாப்ட் உண்டான அந்த ஒரு மென்டாலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு வரல அவ்வளோதானே தவிர மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் ஹையர் அட்வான்ஸ்டு போக 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 கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸு நல்லபடியாக புரிஞ்சுக்குவாங்க இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் தர மாதிரி இந்த பொண்ணுக்கு இன்னும் அந்தளவுக்கு பக்கம் வரல என்னென்னா அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னா அந்த இடம் போகிறதுக்கு முன்னாடி எத்தனை லட்சம் தடவை அவங்க பிறந்திருப்பாங்க எத்தனை விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க இப்போ நம்ம வாத்தியாரை நம்ம பார்க்குற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பாடம் பண்ணிக்கிறேன் நம்ம ஒரு வாத்தியார் அப்படின்னு சொன்னால் அந்த வாத்தியார் எத்தனை வாத்தியர்கிட்ட பாடம் படிச்சு ஆயிச்சு பூரா சிக்கி சீரழிஞ்சு எத்தனை பேர் கோவணத்தை காசிக்கி எத்தனை வித்தையை கற்று பூரா தூங்காம இருந்து பாடத்தை கற்றுட்டு இன்றைக்கி அங்கே போய் உட்காந்து நமக்கு பாடம் சொல்லி தந்துட்டு இருப்பார் நம்ம அதை கேட்டுக்கவே மாட்டோம் என்ன இருந்தாலும் என்ன கேட்டாலும் சொல்லித்தர மாட்டேங்கிறான் வாத்தியருக்கு தெரியும் அதை எப்போ சொல்லித்தரணும் நான் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம் வாத்தியரை குறை சொல்லுவோம் இதே தான் அங்கேயும் நடக்குது ஸோ வாத்தியருக்கு தெரியும் உண்மையாலுமே எது நடக்கும் எப்போ நடக்கும் எது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு பக்குவம் வந்தால் நம்ம அமைதியாகிடுவோம் அடுத்து ஒரு இது பாருங்க அதே போல் இன்னொரு ஒரு கிளைண்ட்டு பார்க்கும் பொழுது அவங்க ஒரு ஒரு ஆவரேஜ் ஒரு 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 இதுதான் ஹையர் சோல் கூட கூடாது ஒரு ஆவரேஜான ஒரு சோல் தான் அவங்க வந்து அந்த கவுன்சில் மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு தான் முடிஞ்சுட்டு வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டம் பட் இருந்தாலும் எதிர்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டாங்க அப்போ அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் அப்படி வந்து அவங்களை அப்படி சுற்றி நின்று நல்லபடி பெரிய ஜாயின்ட் மாதிரி இருந்தாங்களா அப்படி இந்த கையை வந்து இப்படி இப்படி இந்த பறவை இப்படி ரக்கை விரிச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி வச்சு இவங்க ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது அந்த மாதிரி நின்னாங்களாம் அப்படி சுற்றி இப்படி நிற்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து வந்த அந்த ஒரு எனர்ஜி இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா உங்களால் அது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அந்த ஒரு எனர்ஜியும் நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுன அந்த ஒரு விஷயத்தையும் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அது அப்படிப்பட்டிருது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெரி குட் நீ வந்து ஜெயிச்சிட்டே உன்னோடைய வாழ்க்கையில் இன்னும் நீ முன்னே வரணும் ஸோ நீ ஜெயிச்சிட்டே அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு நீ வந்து போராடி நீ ஜெயிச்சிட்டே இல்லை வெரி குட்ரா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த மாதிரி ஸோ இதுதான் வந்து ஒரு புரிதல் ஒரு ஹை ஹையர் லெவல் போக போக அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம காமாயிரும் இப்போ இதில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்துட்டையும் நம்ம சொல்லுவோமா அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டோம் த லா ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அங்கே இருக்குது இப்போ நம்மளுடைய சோல் குரூப்பே இருக்குதுன்னு வச்சுக்கோமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோமே அவங்ககிட்டயே வந்து அதை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ இவர்கிட்ட ஒரு கிளைண்ட் கேஸ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில ஆன்ம முன்னேற்றத்திற்காக ஒரு சில விஷயங்கள் குறியீடுகள் அதெல்லாத்தையும் என்கிட்ட காட்டி கொடுத்துட்ருக்காங்க ஒரு சில வழிமுறைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி இருக்காங்க அப்படின்னாலும் டாக்டர் கேட்குறாரு என்ன சொல்கிறாங்க சொல் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த பேஷண்ட் வந்து ஹிப் அந்த ஹிப்னடைஸ் பண்ணியிருக்கும்போது நம்ம பார்க்குறதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் இவங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி அந்த ஆன்மனுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் வெரி பீஸ்ஃபுல்லாக வெரி காமாக அதாவது ஒன்றா எல்டர்ஸோ இல்லை நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைடோ அதை பிளாக் பண்ணுவாங்க இதுதான் நார்மலாக நடக்கும் அந்த டேட்டாவை சொல்லாமல் எனக்கு தெரியல எனக்கு குழப்பமாக இருக்குது நான் மறந்துட்டேன் எனக்கு சொல்ல முடியல அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த கிளைண்ட்டுக்கு எந்தளவுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டின்னு பாருங்கள் சொல்ல மாட்டேன் அப்படின்றார் டாக்டருக்கு எது சொல்ல மாட்டியா என்ன சொல்கிறேன் நீ வந்து இப்போது என்னை தேடி வந்திருக்க தேடி வந்ததுக்கு ஏதோ ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு சொன்னேன் நான் தானே அடுத்தடுத்து இது பண்ண முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேடி வந்தேன் எனக்கு வேணுங்கிறது எனக்கு கிடச்சிருச்சு நான் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன் போதும் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நான் இப்படியே எல்லாரும் இப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறதோட நான் விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நானும் வளர்ந்து வந்திருக்க மாட்டேன் என்னால் பிறரையும் வந்து அளவில் உதவி இருக்க முடியாது இல்லை அப்படின்னு கேட்டோன்னா அந்த கிளைண்ட் இருந்துட்டு ஓ ஏன் சரியான புடிவது முடிச்ச ஆளாக இருக்கும் இருக்கேன் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறது என்னுடைய ப்ரொஃபஷன் அந்த மாதிரி ஸோ சொல்லுங்களேன் ஒன்று நீ என்ன கேட்டேன்னாலும் சிரிச்சிட்டாரா சிரிச்சுட்டு நீ என்ன கேட்டேனாலும் சொல்லவே மாட்டேன் தெர் இஸ் சம்திங் கால் இஸ் லா ஆஃப் சைலன்ஸ் ஸோ என்ன கேட்டேன்னாலும் சொல்ல மாட்டேன் அது என்னுடைய கண் பார்வைக்கு மட்டும்தான் வெரி ஸ்டபன் ஒரு ஆன்மா தன்னுடைய நிலையில் நின்று யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் தன்னுடைய நிலையில் நின்று சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் அந்தளவுக்கு அவங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி அந்த இடத்துல இருந்திருக்கு இந்த ஸ்டெபிலிட்டி ஆண்மூலகத்திலையும் இருக்குமா ஆண்மூலகத்தில் நம்ம நினைக்கிறது பிறருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் பேஸ் லெவல் ஒரு ஒரு லெவல் ஒன் லெவல் டூ அந்த மாதிரி இருக்கக்கூடியது லெவல் த்ரீ அண்ட் அபவ் போகும்பொழுது நம்மளுடைய தாட்ஸ் அடுத்தவங்களுக்கு போகாமல் நம்மளால் பிளாக் பண்ண முடியும் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்டியாக நம்ம கைடு கிட்டையே தப்பிக்க முடியாது ஸோ பாக்கி இருக்கக்கூடியவர்கள்ட்ட எல்லாத்துலேயுமே நம்மளால் ப்ளாக் பண்ண முடியும் நம்மளுடைய ஆன்மா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த சென்டர் எனர்ஜி இருக்குல்ல அது அந்த அந்த அதை சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் அந்த குடை இது கூட பின்னியிருப்பாங்கள்ல அந்த மாதிரி இந்த எனர்ஜி வந்து பின்னியிருக்கும் அப்போது நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் அந்த எனர்ஜி வழி அப்படியே அந்த எனர்ஜி பாஸ் ஆகி ஒரு சில இமேஜஸ் மாதிரி பாப் அவுட் ஆகும் ஸோ அடுத்தவங்க இருக்கக்கூடியவங்க அந்த அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க பிகாஸ் அங்கே உருவம் கிடையாது எண்ணங்கள் தான் எண்ணங்கள் வந்து அந்த இமேஜஸ் மாதிரி அப்படியே தெரியும் அதனால தான் அவங்க நேரில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் அவங்களால பார்க்க முடியும் இது வந்து நார்மலாக ஒரு லெவல் ஒன்று இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்களோ அது அப்பட்டமாக வெளியே அப்படியே தெரியும் ஹையர் லெவலில் போக 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 அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும்பொழுது இந்த நேரத்தில் நம்ம இதை நினைக்கக்கூடாது நினச்சா தானே அது வெளியே வரும் ஸோ நினைக்கக்கூடாது என்ன மற்ற நிலை என்ன மற்ற நிலை யோக இது நம்ம நம்மளுடைய யோகத்தில் முழுக்க முழுக்க சொல்லித்தரது இதுதான் என்ன மற்ற நிலை அப்போ என்ன மற்ற நிலையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு எண்ணங்களே வராது ஆப்போசிட்டில் என்ன யார் பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம அப்படியே சும்மா நின்று இருக்கும்போது நமக்கு எந்த இமேஜுமே வெளியே பாப்போட் ஆகாது அது பாட்டுக்கு அமைதியாக இருப்போம் ஸோ அடுத்தவங்கனால நம்மளுடைய தாட்ஸை வந்து நம்மளால படிச்சுக்கவே முடியாது அப்போ ஒரு ஒரு தடவையும் கவுன்சில் ஆஃப் ஹீல்டர்ஸ் மீட் பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் வெளியே வராமல் நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க ஹையர் லெவல் போக போக அது ப்ரொடக்ட் பண்ணிக்குவாங்களாம் ஏன் அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இது எல்லாமே ஓகே தான் ஒரே சோல் குரூப்பாக இருந்தாலும் ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு மாதிரி கவுன்சில் ஆஃப் ஹெல்டர்ஸ் இருப்பாங்க இப்போ நான் சொன்னேன்னா ஒரு நம்மளுக்கு வந்து இந்த டிக்டேஷன் ஓரல் எக்ஸாம் நடக்குது நான் வந்து அங்கே என்னென்னலாம் கேள்வி கேட்கறாங்கன்னு நீங்கள் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுவான் அந்த கேள்வி மட்டும் படிச்சுட்டு போவான் அவனுக்குன்னு ஒரு மென்டல் பிளாக் வந்துடும் அங்கே புதுசாக என்ன நடக்குதுன்னு அவனுக்கு யோசிக்கவே முடியாது ஸோ அதை நான் சொல்லணும்னு அதனால் அவனுக்கு அவசியம் கிடையாது அவனுக்கு என்ன அனுபவமோ நான் அதை அதை அவன் அனுபவிக்கணும் அதனால வில் லீவ் இட் எங்களுடைய சோல் குரூப் மொத்தமாக முன்னேறி வருவதற்கோ இல்லை ஏதாவது ஒரு சில ஸ்பெஷலைசேஷன்ஸ் படிப்பாங்கல்ல அந்த ஸ்பெஷலைசேஷன் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் சொன்னால் அதை நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் எங்களுடைய பர்ஸ்னல் தனிப்பட்ட க்ரோத் பற்றி எது சொன்னாலுமே நாங்கள் எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டோம் அது தேவையில்லாத ஒரு விஷயம் அதனால நாங்கள் எதுவுமே அந்த இடத்துல பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த இதற்கு பேர் என்ன சொல்கிறாங்க லா ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிறாங்க அளவுக்கு அமைதி காக்க முடியுமோ அந்தளவுக்கு அமைதி காத்துக்குவாங்க ஸோ இதெல்லாம் கைடு கிட்ட எல்டர்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப தரங்கும் கைடு என்ன நினைக்கிறாங்க என்னது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஸோ அதே மாதிரி நம்மளும் ஹையர் லெவல் போக போக நம்மளும் பிளாக் பண்ணிக்கலாம் முதல்ல சொன்ன மாதிரி கைடு கிட்டேயோ கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்டே நம்மளால் மறைக்க முடியாது ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கே மனப்போக்கம் அப்படிங்கிறது வந்துடும் எனவே ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது இது எல்லாமே ஒரு சூப்பர் கான்ஷியஸ் லெவலில் நடந்துகிட்டு இருக்கிறது பிறப்பாக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் என்ன பண்ணுது ஆள் மனசு இந்த சூப்பர் கான்ஷியஸ்லேருந்து டேட்டாவை வாங்கி சப்கான்ஷியஸ் வச்சு அதை வந்து கான்ஷியஸில் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்படி தான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கங்களேன் ஸோ இதுதான் வந்து இந்த பிறப்பிற்கு உண்டான ஒரு விஷயம் ஆசைப்பட்டோம் நினச்சிட்டோம் சரி மென்டலாக நீ நினச்சே இல்லை ஃபிசிக்கலாக போய் வாழ்ந்து பார்த்துட்டு வா நீ விருப்பப்பட்டது உனக்கு நிஜமானமே விருப்பப்பட்டியா நீ பிடிச்சிருக்கு அப்படின்னு வாழ்ந்து பார்த்துட்டு வா அனுப்பிச்சு வைக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாரு நான் ஒரு மூணு மணி நேரம் இந்த பாஸ்ட் லைஃப் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணுறதுலருந்து ஏதோ பாதிப்பிலாக வந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே செஷன் ஒரு மூணு மணி நேரத்தில் அப்படி அபரிமிதான் அவனுடைய வாழ்க்கை மாறிடுமான்னா இல்லை மல்டிபிள் செஷன்ஸ் வரணும் அப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா ஆல்ரெடி திரகாத்திரமாக தான் இருக்கேன் ஒரு கியூரியாசிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரேன் ஏற்கனவே நான் மென்டலாக ஸ்டேபிளாக இருக்குது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வர்றவன் ஒரே சிட்டிங் போதும் அதற்கப்புறம் அவனுடைய லைஃப் வித்தியாசமாக இருக்கும் அவனுக்கு பார்க்குறது பிகாஸ் அவனுக்கு எல்லா பிளாக்கேஜஸும் போயிடும் கிளியராக இருப்பான் அவன் என்ன பண்ணும் என்ன ஏதுன்னு அந்த லைஃபை ஃபேஸ் பண்ணக்கூடிய விதம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்குறது ஸோ இப்படி தான் இந்த கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த இடத்துல ஒரு உண்டான விஷயங்கள் எல்லாமே ஸோ அந்த கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு இதோட முடிகிறது ஸோ அடுத்ததெல்லாம் பார்க்கும்பொழுது சோல் குரூப் அந்த அதை பற்றி நான் நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் எல்லாமே பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு மூணு நாலு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் எல்லாமே அந்த சோல் குரூப் பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு அதில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்தங்கள் நான் உங்களுக்குண்ட பாணி நன்றி